வாகர்த்தாவும் சம்பிருக்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பித்ரவும் வந்தே பார்வதி பரமேஸ்வரம். சோ நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னா, ராமோபி சக வைதேகியா வனே வன்யேன வர்த்தையன்னு சச்சார சானுஜக சாந்தக சாந்தோ விருத்த இக்ஷ்வாகு விரதம் யுவா. சோ வந்து அவ ராமர் சீத லக்ஷ்மணர் எல்லாரும் வந்து அந்த வயசான இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவா வந்து என்ன ஒரு வனவாசம்ங்கிற ஒரு விரதத்தை வந்து எப்படி எடுத்துப்பாளோ அந்த மாதிரி இவா 4 பேரும் அந்த காட்டுல இருந்தா. இதோட நம்ம போன கிளாஸ் முடிச்சோம் இல்லையா? இப்ப அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பிரபாவ ஸ்தம்பிதாயம் ஆஸ்ரிதஹ சஹ வனஸ்பதிம் கதாச்சித் அங்கே சீதாயாக சிஷ்யே கிஞ்சித் இவ ஸ்ரமாத். சோ இந்த ஸ்லோகார்த்தம் பார்த்தேன்னா என்ன அப்படின்னா, ராமர் வந்து சீதையினுடைய அங்கே அங்கேனா மடின்னு அர்த்தம், அதுல படுத்துண்டார். எப்படி, எதனால அப்படின்னா கொஞ்சம் ஸ்ரமாத்து இவ, சோ கொஞ்சம் சிரமம் இருப்பவர் போல அந்த ராமரானவர் படுத்துண்டார். எந்த இடத்துல அப்படின்னா வனஸ்பதிம், எப்படிப்பட்ட வனஸ்பதி அப்படின்னா வனசிய பதிகி, எது அப்படின்னா விரக்ஷங்கள். சோ வனஸ்பதினா விரக்ஷம், அந்த விரக்ஷத்தை ஆசிரிதக சக ராமக ஆச்சரியம் பண்ணி கொண்டு இருக்கின்ற அந்த ராமரானவர் எப்படிப்பட்ட வனஸ்பதி அப்படின்னா பிரபாவ ஸ்தம்பிதாயம், அதாவது நிறுத்தப்பட்ட தன்னுடைய பிரபாவத்தினால் நிறுத்தப்பட்ட ஒரு நிழலோடு இருக்கின்ற அந்த விரக்ஷத்தை ஆசிரயணம் பண்ணிண்டு ராமரானவர் சீதையினுடைய மடியில படுத்தின்றார். இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். பதச்சேதம் பார்த்தேன்னா பிரபாவ ஸ்தம்பித சாயம் ஆஸ்ரிதக 3 பதம் இருக்கு. ஸ்தம்பித சாயம் அதுவும் 2 தனித்தனி பதம். சஹ வனஸ்பதிம் கதாச்சித்து அங்கே இருக்கு, கதாச்சித்து 1 பதம், அங்கே 1 பதம். சீதாயாக சிஷ்யே கிஞ்சித்து ஈவ ஸ்ரமாத். உங்க புக்குல வந்து சிஷ்யேனுட்டு அந்த இந்த சகாரம் உஷா சகாரம் போட்டிருப்பா, அது இருந்தா தப்பு, இந்த சகாரத்துக்கு மாத்திக்கோங்க சரியா? அதுக்கப்புறம் அன்வயம் பார்த்தேன்னா சஹ கதாச்சித் பிரபாவ ஸ்தம்பித சாயம் வனஸ்பதின் ஆஸ்ரிதக சன்னு சீதாயாக அங்கே ஸ்ரமாத் இவ சிஷ்யே. சஹ அப்படிங்கிறது இங்க கஹ ராமக, ராமரானவர் கதாச்சித் ஒரு சமயம் பிரபாவ ஸ்தம்பித சாயம் வனஸ்பதிம் பிரபாவேன ஸ்தம்பிதா சாயா யஸ்ய தம் அப்படின்னு வனஸ்பதிக்கு அட்ஜெக்டிவா போறது, பௌவரிகி காம்பவுண்ட் அது. சோ பிரபாவேன அப்படின்னா பிரபாவத்தினால், தன்னுடைய ஒரு பிரபாவத்தினால், ஸ்தம்பிதம் அப்படின்னா நிறுத்தப்பட்டன்னு அர்த்தம், சாயா அப்படிங்கிறது நிழல், சாயாங்கிறது எப்பவுமே ஸ்திரீலிங்கம், இங்க வந்து வனஸ்பதிக்கு வந்து அட்ஜெக்டிவா வந்திருக்கிறதுனால புல்லிங்கம் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனமும் வந்திருக்கு சரியா? சோ வந்து இதுக்கு வந்து விக்கிரம வாக்கியம் எப்படி சொல்றோம் அப்படின்னா பிரபாவேன ஸ்தம்பிதா சாயா, தன்னுடைய பிரபாவத்தினால் நிறுத்தப்பட்ட நிழல் யாருடையதோ ஆர் யாரினாலோ அவன். சோ அது வந்து வனஸ்பதிக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ பிரபாவேன பிரபாவத்தினால் ஸ்தம்பிதா நிறுத்தப்பட்ட சாயா நிழல் யஸ்ய தம் ஆர் ஏன தம் எது வேணா போட்டுக்கோங்க, எவராலோ அவர் அப்படிப்பட்ட வனஸ்பதிம் அந்த விரக்ஷத்தை. வனஸ்பதிம் அப்படிங்கிறது வனசிய பதிகி ஆர் வனானாம் பதிகி, ஏன்னா விரக்ஷ சமூக வனம் இல்லையா? விரக்ஷம் இல்லைன்னா வனம் ஏது, காட்டை மரங்களை அழிச்சுட்டா காடே கிடையாதுன்னு தானே இப்ப சொல்றா. சோ வனஸ்பதிம் அப்படிங்கிறது வனசிய பதிகி வனஸ்பதிகி தம் வனஸ்பதிம் த்வித்தியா ஏகவச்சனத்துல இருக்கு, அந்த வனஸ்பதியை அந்த விரக்ஷத்தை ஆஸ்ரிதக ஆசிரயம் பண்ணி கொண்டு இருக்கின்ற சஹ ராமக அவருக்கு போறது இத்த பிரத்யம் பிரதமாவை பக்தி ஏகவச்சனம் ஆஸ்ரிதக சன்னு ராமக சீதாயாக அங்கே சீதையினுடைய அங்கே அங்கேனா மடியில் அர்த்தம் மடியில் ஸ்ரமாத் இவ சிஷ்யே ஸ்ரமத்திலிருந்து ஸ்ரமாத்துங்கிறது பஞ்சமியில இருக்கு ராமாத்து மாதிரி ஸ்ரமாத்து இவ அந்த ஸ்ரமத்திலிருந்து விடுபடுவது போல, விடுபடுவதுன்னு அங்க இல்ல ஸ்ரமத்திலிருந்து ஸ்ரமத்தோட இருப்பவர் போல சிஷ்யே அப்படிங்கிறது சிஷ்யே அப்படிங்கிறது தூங்கினார்னு அர்த்தம் படுத்துண்டார்னு அர்த்தம் சரியா? இந்த சிஷ்யே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டு அகாரத்துல இருக்கு சரியா? ஷீங் ஸ்வப்னே சிஷ்யே சிஷ்யாதே சிஷிரே அப்படின்னு லிட்டு அகாரத்துல போகும். இதனோட லட்டு பார்த்தேன்னா சேதே ஷயாதே சேரதே அப்படின்னு போகும் சரியா இருக்கா? சோ வந்து இங்க என்ன அப்படின்னா சகங்கிறது பிரதமா விபக்தி, தகாராந்த புல்லிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கதாச்சித்துங்கிறது அவ்வியம், பிரபாவஸ்தம்பித்த சாயம்ங்கிறது இந்த வனஸ்பதிம்க்கு அட்ஜெக்டிவா வருது, அதனால புல்லிங்கா த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் ஆஷ்ரிதா அப்படிங்கிறது இட் குவாலிஃபைஸ் சஹா, இத்த பிரத்தயம் பிரதமா விபக்தி புல்லிங்கா ஏகவச்சனம். சீதாயாக அப்படிங்கிறது சீதாவினுடைய உடைய, சோ சஷ்டி ஏகவச்சனம். அங்கே அப்படின்னா மடியில் அப்படிங்கிறது சப்தமி ஏகவச்சனம். ஸ்ரமாத்து இவ, சிரமத்திலிருந்து விடுபடுவது போல. இந்த இவக்கு வந்து there is no particular significance, உபமா அலங்காரமோ உட்பிரேக்ஷா அலங்காரமோ ஒன்னும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஸ்ரமாத்து இவ சிஷ்யே, சிஷ்யேங்கிறது உறங்கினார். மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா சஹ சிஷ்யே, அவர் படுத்துண்டார். எங்க படுத்துண்டார்? சீதாயாக அங்கே சிஷ்யே, சீதாவினுடைய மடியில் படுத்துண்டார். எதனால படுத்துண்டார்? ஸ்ரமாத்து இவ சிஷ்யே. எதை ஆசிரயம் பண்ணிட்டு படுத்துண்டார்? வனஸ்பதிம் ஆசிரிதா சஹ ராமஹ சீதாயாக அங்கே சிஷ்யே. அந்த வனஸ்பதிக்கு என்ன அட்ஜெக்டிவ்? பிரபாவஸ்தம்பித சாயம். சரியா இருக்கா? இப்போ நீங்க அதனுடைய அர்த்தம் படிங்கோ. சஹ ராமஹ கதாச்சித் பிரபாவஸ்தம்பித சாயம் ஸ்வமஹிம்னா ஸ்திரீகிருத சாயம். வெயிட் பண்ணுங்க. சஹ ராமஹ, சஹங்கிறது இஸ் ஈக்குவல் டு ராமஹ. அந்த ஸ்லோகத்துல வந்து ராமன்கிற பதம் இல்ல, சஹங்கிறது வந்து இட் அட்ரஸஸ் ராமஹ. சஹ இஸ் ஈக்குவல் டு ராமஹ. கதாச்சித்து அப்படின்னா ஒரு சமயம், பிரபாவஸ்தம்பித சாயம் அப்படின்னா பிரபாவம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஈக்குவலண்டா கொடுத்திருக்கார் அப்படின்னா ஸ்வமஹிம்னா, தன்னுடைய ஒரு மகிமையினால், ஸ்திரீகிருதம் அப்படின்னா நிறுத்தப்பர்த்தம், நிறுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீகரணம் அப்படின்னாலே சரி பண்றது, டஃபா வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். சோ இந்த ஸ்திரீகிருத சாயம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்ட அந்த சாயம் நிழலை. படிங்க. வனஸ்பதிம் விருக்ஷம் வனஸ்பதிம் அப்படின்னா விருக்ஷம் அர்த்தம், விருக்ஷத்தை. அப்புறம் போடல, ஆசிரயம் பண்ணி கொண்டு அப்படின்னு நம்மளே அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அப்புறம் கிஞ்சித் ஈஷத் கொஞ்சம் சிரமத்தை அடிப்பதின் பொருட்டு சீதாயாக சீதையினுடைய அங்கே ஊரவ் ஊரு அப்படின்னா தொடன்னு அர்த்தம். அங்கேங்கிறது சப்தமில இருக்கிறதுனால ஊருஹு, ஊருஹுங்கிறது உங்களுக்கு உட்கார அந்த புல்லிங்கம், அதனுடைய சப்தமி குரவு மாதிரி ஊரவ் தொடையில் மடியில், சிஷ்யே அப்படிங்கிறது சுஷ்வாப தூங்கினார் படுத்துண்டார் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ வந்து எப்படி அந்த ஸ்வப்பு ஷயனே, ஸ்வபித்தின்னு வரும் அதனுடைய லட்டு. சுஷ்வாப அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டுல இருக்கு, சுஷ்வாப சுஷுபதுஹு சுஷுபுஹு அப்படின்னு வரும். சரியா? இதனுடைய லட்டு வந்து ஸ்வபிதி ஸ்வபிதா ஸ்வபந்தி அப்படின்னு வரும். சரியா? அதுதான். அதுக்கப்புறம் அர்த்தம் படிங்க, பாவம் படிங்க. சாரி. ராமஹ கதாச்சித் வனே விசரன் ஸ்ராந்தசன் விருக்ஷஸ்ய சாயாயாம் சீதாயா அங்கே ஷிரோ நிதாய சுப்தவான். ராமஹ ராமரானவர் கதாச்சித்து ஒரு சமயம் வனே விசரன்னு வனத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டு, சத்ரு பிரத்யத்துல இருக்கு ராமஹ விசரன்னு. சரியா? ஸ்ராந்தஹ சன்னு களைப்புற்றவராக இருந்து கொண்டு, விருக்ஷஸ்ய விருக்ஷத்தினுடைய, சாயாயாம் நிழலில், சீதாயாக அங்கே சீதாவினுடைய மடியில், சிரஹ தன்னுடைய தலையை, சிரஹ சிரசி சிராம்சி, சிரஹ சிரசி சிராம்சி த்விதியா விபக்தி ஏகவச்சனம், நபும்சகலிங்கம் சகாராந்தம் வந்து. சரியா? சிரஸ் சப்தம், சிரஹ தலையை, நிதாய வைத்து கொண்டு, லபந்தம் வந்து. சுப்தவான் தூங்கினார். சுப்தவான்ங்கிறது உங்களுக்கு என்னது? தவது பிரத்யம், படித்தவான் லிகித்தவான் அப்படிங்கிற மாதிரி சுப்தவான். சோ ராமஹ சுப்தவான், அதான் மெயின் சென்டென்ஸ். ராமர் படுத்துக்கொண்டார். எங்க படுத்துக்கொண்டார்? சீதாயாக அங்கே சுப்தவான், சீதாவினுடைய மடியில் படுத்துக்கொண்டார். என்ன பண்ணார்? சிரஹ நிதாய அங்கே சுப்தவான், தலையை வைத்துக்கொண்டு सीतुடைய மடியில் படுத்துக் கொண்டார். எப்படிப்பட்ட ராமஹ கதாசித் வனே விச்சரன் ஸ்ராந்தஹ சன்னு ராமஹ. ஒரு சமயம் வனத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்ததுனால ஸ்ராந்தஹ ரொம்ப டயர்டாகி போன ராமஹ விருக்ஷஸ்ய சாயாயாம் விருக்ஷத்தினுடைய நிழலில் சீதாயாக அங்கே சிரோநிதாய சுத்தமா. ஸ்லோகம் அர்த்தம் ரொம்ப கஷ்டம் இல்ல, ஜஸ்ட் பதங்கள் தான் நமக்கு. சோ பிரபாவஸ்தம்பிதாயம் ஆஸ்ரித சஹ வனஸ்பதிம் கதாச்சித் அங்கே சீதாயாக சிஷ்யே கிஞ்சித் இவ ஸ்ரமாத். புஸ்தகத்துல இந்த இடத்துல இந்த சிஷ்யே இருக்கு பாருங்க, இதுக்கு இந்த சகாரத்துக்கு பதில் இந்த சகாரம் போட்டிருப்பா, அதை தயவு செய்து மாத்திக்கோங்க. அந்த சகாரம் போட்டா சிஷ்யஹான்னு அர்த்தம், ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். அது ரொம்ப தப்பு மீனிங்கே, ஓகேவா? இந்த சகாரம் இருக்கும் அந்த இடத்துல, அது இருக்கக்கூடாது, ஓகேவா? அடுத்த ஸ்லோகம் போலாமா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஐந்திரிஹி கிள நகைஹி தஸ்யாக விததார ஸ்தனௌ த்விஜஹ பிரிய உபபோக சின்னேஷு பௌரோ பாக்யம் ஈவ ஆச்சரன்னு. அதாவது ஐந்திரிஹி அப்படின்னா இந்திரஸ்ய அயம் ஐந்திரிகி, இந்திரனுடைய இவன், அதாவது இந்திரஸ்ய அப்பத்தியம் புமான் ஐந்திரிகி, இந்திரனுடைய புள்ள ஐந்திரிகி ஜெயந்தன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு சமயம் காக்கா உன்னுடைய சரீரத்தை எடுத்துண்டு ராமரும் சீதையும் படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணான் அவன் அப்படின்னா, சீதையனுடைய ஸ்தனங்களை என்ன பண்ணான் அப்படின்னா, நகைஹி தஸ்யாக ஸ்தனோ விததார. விததார அப்படின்னா பேத்து எடுத்தான்னு அர்த்தம். திருங்கிறது தாத்து, விததார அப்படிங்கிறது லிட்டில் இருக்கு. சோ ஸ்தனௌ நகைஹி தஸ்யாக ஸ்தனௌ விததார, நகங்களினால் அந்த தஸ்யாகா சீதையினுடைய ஸ்தனௌ ஸ்தனங்கள் இரண்டையும் சக ஐந்திரிகி என்ன பண்ணா அப்படின்னா விததார பேத்தெடுத்தான். எப்படிப்பட்டது அந்த ஸ்தனங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, அதுல என்ன என்ன இருந்தது அப்படின்னா, ஸ்தனங்கள் அப்படின்னா ஃபீமேல் ஸ்தனங்கள், பிரஸ்ட். சோ பிரிய உபபோக சின்னேஷு, பிரியா பிரியனால உபபோகம் அனுபவிக்கப்பட்ட அந்த இதுல அந்த பிரிய உபபோக சின்னங்கள், அந்த சின்னங்களோடு இருக்கின்ற அந்த ஸ்தனங்களை இந்த ஐந்திரிகி நகைஹி விததார. எப்படி அப்படின்னா பௌரோபாக்யம் இவ ஆச்சரன்னு. இந்த பௌரோபாக்யம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனோட விற்பத்தி என்னன்னு தெரியல. தோஷ ஏக்கதற்கு புரோபாகி இது அமரக. அமரகோஷம் பார்த்தேன்னா தோஷத்தை மாத்திரம் பாக்குறது, அந்த அப்படி தோஷ ஏக்கதற்கு அதோட இருக்கின்ற அந்த புரோபாகியம் இவ, அந்த தோஷத்தை மாத்திரம் பாக்குறதுனால என்ன அப்படின்னா, இந்த ஸ்தனங்கள் சரியாக உபபோகம் பண்ணப்படல அப்படிங்கறதுனால அவன் காக்க ரூபமாக அந்த ஸ்தனங்களை பேத்து எடுத்தான். இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். பதச்சேதம் பார்த்தேன்னா ஐந்திரிஹி கிள நகைஹி பிளஸ் தஸ்தியாக நகைஸ்தஸ்தியாகான்னு இருக்கு ரெண்டு பதம். விததார ஸ்தனௌ த்விஜஹ பிரிய உபபோக சின்னேஷு மூணு பதம் இருக்கு. பிரிய பிரிய பிளஸ் உபபோகம் பிரியோபபோகம் அ உ ஓ ஆயிருக்கு. உபபோக சின்னேஷு பௌரோபாக்யம் இவ ஆச்சரன்னு மூணு பதம். அன்வயம் பார்த்தேன்னா ஐந்திரிஹி த்விஜஹ தஸ்யாக ஸ்தனௌ பிரிய உபபோக சின்னேஷு பௌரோபாக்யம் இவ ஆச்சரன்னு நகைஹி விததார கிள. சோ ஐந்திரிஹி அப்படின்னா இந்திரனுடைய புள்ளையான அந்த ஜெயந்தன். அவன் என்ன அப்படின்னா த்விஜஹா, த்விஜஹானாலே உங்களுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. த்விஜஹனா பிராமணன் அர்த்தம். ரெண்டு ஜன்மா அவனுக்கு, சம்ஸ்காரத்துக்கு முன்னாடி ஒண்ணு, சம்ஸ்காரம் ஆனப்புறம் இன்னொன்னு. இன்னொன்னு த்விஜஹா அப்படிங்கிறது பேர்டுன்னு அர்த்தம். அதாவது அதுக்கு ரெண்டு விதமா பிறப்பு இருக்கு. ஒண்ணு முட்டையா இறங்குறது, அப்புறம் முட்டையில இருந்து ஹேட்ச் ஆகி வெளில வருது, அது ஒண்ணு. மூணாவது பல்லு, பல்லுக்கும் த்விஜஹான்னு பேரு. சோ இந்த கான்டெக்ட்ல நமக்கு எதுக்கு த்விஜஹா அப்படின்னா பேர்டுங்கிற அர்த்தம். சோ அவன் ஒரு காக்க ஒரு பக்ஷியினுடைய ஸ்வரூபத்தை எடுத்துண்டு அந்த ஜெயந்தனானவன், ஜெயந்தன் யாரு அப்படின்னா இந்திரஸ்ய புத்திரஹா. சோ இந்திரஸ்ய அப்பத்தியம் புமான் ஐந்திரிஹி அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஜெயந்தஹா ஐந்திரிஹி த்விஜஹா ரெண்டும் பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு, புல்லிங்கம். சோ அவன் தஸ்யாகா ஸ்தனவு அப்படின்னா இங்க கஸ்யாகா சீதாயாகா ஸ்தனவு, சீதாவினுடைய அந்த இரண்டு ஸ்தனங்களையும், ஸ்தனஹா அப்படிங்கிறது புல்லிங்க வார்த்தை, ஸ்தனஹ ஸ்தனவு சரியா? த்விதியா விபக்தி த்விவச்சனத்துல இருக்கு. ஸ்தனௌ ஸ்தனங்களை பிரிய உபபோக சின்னேஷு, பிரியஸ்ய உபபோக உபபோக சின்னம், அந்த பிரியோபபோக சின்னத்தோட இருக்கின்ற பிரியஸ்ய உபபோகசிய சின்னேஷு, பிரியனுடைய உபபோகத்தினுடைய பிரியஸ்ய உபபோக பிரிய உப பிரியோபபோக, பிரியனுடைய ஒரு உபபோகம்னா அனுபவிப்பதுன்னு அர்த்தம் சரியா? அந்த பிரியனுடைய ஒரு அனுபவிப்பது அந்த பிரிய உபபோகசிய சின்னேஷு, பிரியனுடைய உபபோகத்தினுடைய அந்த சின்னங்களில் பௌரோபாகியம் சரியா உபபோகிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி பௌரோபாகியம் அப்படிங்கிறது. இதுக்கு மேல அது விபத்தி கேட்காது எனக்கு தெரியல சரியா? அது நான் ஐ ஜஸ்ட் சா, ஐ குடன் ஃபைண்ட் எனிதிங். பௌரோபாகியம்ங்கிறது என்ன அப்படின்னா தோஷ ஏக்கத்து இருக்கு, தோஷத்தை மாத்திரம் பாக்குறது எதுன்னா பௌரோபாகியம். பாக்யம்ங்கிறது நபும்சகலிங்கத்துல இருக்கு. சோ அந்த பௌரோபாகியம் இவ தோஷத்தை மாத்திரம் பார்ப்பது போல என்ன தோஷம் இங்க அப்படின்னா சரியாக அந்த ஸ்தனங்களை வந்து உபபோகம் பண்ணவில்லை அப்படிங்கிற ஒரு தோஷத்தை பார்த்த சக ஐந்திரஹ ஐந்திரிஹி த்விஜஹ அந்த பௌரோபாகியம் இவ ஆச்சரன்னு என்ன ஆச்சரணம் பண்ணா அப்படின்னா நகைஹி விததார கிள, தன்னுடைய நகங்களினால், நகங்கள்னா நெயில்ஸ், அவைகளினால் விததார அப்படின்னா பிளந்தான் பேத்தெடுத்தான். திரு விதாரணே அதுதான் உங்களுக்கு அங்க தாத்து சரியா? ததார தத்ரதுகுன்னு வரும், ததரதுகுன்னு வரும், தத்ருஹு லிட்டில் அகாரம். இதனுடைய லட்டு வந்து திருநாதி திருநீதா திருநந்தின்னு வரும். திருவிதாரணை சரியா? அதுதான் தாது. ஓகேவா? சோ வந்து இங்கதான் பிரிய உபபோக சின்னேஷு பௌரோபாகியம் இவ ஆச்சரன்னு நகைஹி விததார கிள, நகங்களினால் பேர்த்தெடுத்தான் அல்லவா. கிளங்கிறது இண்டீடு, அல்லவாங்கிற அர்த்தம். சரியா இருக்கா? சோ வந்து இங்க ஐந்திரிஹி அப்படிங்கிறது உங்களுக்கு இகாராந்தக புல்லிங்கக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். த்விஜஹ அப்படிங்கிறதும் உங்களுக்கு அகாராந்தக புல்லிங்கக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஐந்திரிஹி விததார அதான் மெயின் சென்டென்ஸ். அவன் பேத்தெடுத்தான், அந்த இந்திரனுடைய புள்ளை பேத்தெடுத்தான். எதனால பேத்தெடுத்தான்? நகைஹி விததார. சரியா? அப்புறம் தஸ்யாகங்கிறது சஷ்டி ஏகவச்சனம், ஸ்தனவுங்கிறது ஸ்தனகங்கிறது சப்தம், ஸ்தனவுங்கிறது த்விதியா விபக்தி த்விவச்சனம். பிரிய உபபோக சின்னேஷு அப்படிங்கிற இடத்துல பிரியஸ்ய உபபோகா பிரியனுடைய உபபோகம், தத்புருஷம் சஷ்டி தத்புருஷம், பிரியனுடைய உபபோகம் பிரியோபபோகம், பிரியனுடைய உபபோகத்தினுடைய சின்னங்கள், பிரியஸ்ய உபபோகஸ்ய சின்னம் பிரியோபபோக சின்னம், தேஷு பிரிய உபபோக சின்னேஷு பௌரோபாக்யம் அந்த பௌரோபாக்யத்தை போல. சோ பாக்யம் பாக்ய பாக்யானி நபும்சகலிங்கம் சரியா? அந்த பௌரோபாக்யத்தை போல. சோ த்விதியா விபக்தி ஏகவச்சனம், இவங்கிறது அவ்யயம், ஆச்சரன்னு அப்படிங்கிறது ஆ சர்ரு சத்ருல இருக்கு. அந்த ஐந்திரிஹி ஆச்சரன்னு அவனுக்கு போறது குவாலிஃபை ஆறுது. அது நகைஹி நகங்களினால் திருத்தியா விபக்தி பகுவச்சனம், விததார திருதாத்து லிட்டில் அகாரம் பிரதம புருஷா ஏகவச்சனம், வீங்கிறது அங்க உபசர்க்கம். சரியா? கிள அப்படிங்கிறது திருப்பியும் சரியா இருக்கா? அர்த்தஹ ஐந்திரிஹி இந்திரஸ்ய புத்திரஹ, ஐந்திரிஹினா யாரு? இந்திரனுடைய பிள்ளை. அப்புறம் த்விஜஹ பக்ஷி, த்விஜஹக்கு பல அர்த்தம் சொன்ன, இந்த கான்டெக்ஸ்ட்ல பக்ஷி. காகஹ தஸ்யாஹ சீதாயாஹ, தஸ்யாஹ இஸ் ஈக்குவல் டு சீதாயாஹ. ஸ்தனௌ குச்சௌ, ஸ்தனங்கள் அப்படிங்கிறது குச்சௌ, குச்சம்னாலும் ஸ்தனங்கள்னு அர்த்தம். அப்புறம் பிரியோபபோகே சின்னேஷு, பிரியனுடைய உபபோக சின்னங்களில், அதுக்கு மீனிங் எல்லாம் அவர் கொடுக்கல. அப்புறம் பௌரோபாகியம் தோஷ 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 திருஷ்டி. சோ பௌரோபாகியம் இஸ் ஈக்குவல் டு தோஷ திருஷ்டி, தோஷ திருஷ்டியை ஆச்சரன்னு இவ, ஆச்சரணம் குர்வன்னு இவ, ஆச்சரணம் செய்வது போல. விததார துதோத, துதோத அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து துத்துங்கிறது அங்க தாத்து, துதத்தின்னு இருக்கு பார்த்தேடா, அதனுடைய லிட்டு துதோத. சரியா? துததி துததா துதந்தி துத்து தாத்து துத்வியதனே, அது வந்து உபயபதி. துதத்தே துதேதே துதந்தேன்னு இருக்கு லட்டு, இங்க வந்து லிட்டு லகாரம் துதோத துது துகு துது துகு அப்படின்னு வரும். சரியா? ஓகேவா? அதுக்கும் அதேதான், துத்யதனே கிழிக்கிறதுன்னு அர்த்தம். சோ அதுக்கு ஈக்குவலண்டா விததாரகக்கு ஈக்குவலண்டா லிட்டில் அகாரத்திலே மீனிங் போட்டிருக்கேன். சோ நீங்களும் எழுதும்போது லிட்டிலே எழுதுங்க, ஓகேவா? பாவம் படிங்கோ ராஜலட்சுமி. இந்திரபுத்திரஹ காகஹ ஆசுர பாவம் ஆக்ஷித சன்ன சீதாயாஹ ஸ்தனாந்தரே விதாரிதவான். இந்திரபுத்திரஹ இந்திரனுடைய பிள்ளையானவன், காக்கா இந்திரபுத்திரஹ காகஹ காக ரூபம் எடுத்துட்டு இருக்கான். சோ இந்திரபுத்திரன் காக்கன் ஆசுரபாவம் ஆசிரித்தக அசுரபாவத்தை ஆசிரணம் பண்ணி கொண்டு, ஏன்னா அசுரபாவம் இருந்தாதான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் வரும். நல்ல ஒரு சுர புத்தியோட இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி பிரிய உபபோக சின்ஹேஷு பௌரோபாகியம்ங்கிற ஒரு புத்தியே வராது. சோ ஆசுரபாவம் அசுரத்தன்மை அந்த பாவத்தை ஆசிரயணம் பண்ணி கொண்டு அப்படின்னா பின்பற்றி கொண்டுன்னு அர்த்தம், சரியா? சன்னு சீதாயாகா சீதையினுடைய ஸ்தனாந்தரே ஸ்தனத்தினுடைய மத்தியில் விதாரித்தவான் கிழித்தான், ஓகேவா? விதாரித்தவான்ங்கிறது உங்களுக்கு தவத்து, எப்படி அங்க சுத்தவான்னு பார்த்தோம் அதே மாதிரி இங்க விதாரித்தவான். விதாரித்தவான்ங்கிறது சிம்பிள் சம்ஸ்கிருதம், விததாரங்கிறது வசதியான சம்ஸ்கிருதம். சோ எந்த சம்ஸ்கிருதம் வேணும்னு நீங்க தான் பாத்துக்கணும். சோ ஐந்திரிஹி கிள நகைஹி தஸ்யாஹா விததாரஸ்தனௌ த்விஜஹா பிரியோபபோக சின்ஹேஷு பௌரோபாக்யம் இவ ஆச்சரன். அடுத்த ஸ்லோகம். தஸ்மின்னு ஆஸ்தத்து இஷிகா அஸ்திரம் ராமோ ராமா அவபோதிதா ஆத்மானம் முமுச்சே தஸ்மாத்து ஏக நேத்திர வியேன சஹ. சோ அடுத்த ஸ்லோகம் என்ன, இந்த மாதிரி சீதையினுடைய ஒரு ஸ்தனத்தை கிழிக்கிறதுக்கு ஒரு காக்கா வந்ததுன்னா ராமர் பார்த்துன்னு சும்மா இருப்பாரா? ராமர் அவ ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கா. சோ ராமரா சீதையினால் அவபோதிதா அப்படின்னா பிரபோதிதகான்னு அர்த்தம், எழுப்பப்பட்ட ராமர். அதாவது ரம்முங்கிறது தான் தாத்து, அந்த ரம்முவோட சுப்பு வச்சு நீங்க சுபந்தத்துல கொண்டு வந்தேன்னா ராமகானும் சப்தம் வரும், ரமானும் சப்தம் வரும், ராமானும் சப்தம் வரும். ராமா அப்படிங்கிறது சீதா, ராமஹ அப்படிங்கிறது ராமர். எப்படி சிவஹ சிவா, சிவஹனா பரமேஸ்வரன், சிவா அப்படின்னா பார்வதின்னு அர்த்தம். சிவாக்கு பல அர்த்தம் இருக்கு, ஜகால்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பட் சிவஹ அப்படின்னா சிவன், சிவா அப்படின்னா பார்வதி. அதே மாதிரி ராமஹ அப்படின்னா ராமர், ராமா அப்படின்னா சீதா, சரியா? அந்த ராமாங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்கம், எது மாதிரி நம்ம இது மாதிரி ரமா சப்தம் மாதிரியே, சரியா? சோ இந்த என்ன ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா தஸ்மின்னு ஆஸ்தத்து இஷிகா அஸ்திரம். சோ அவனிடத்தில் ஆஸ்தத்து, ஆஸ்தத்துனாலே அசுக்ஷேபனேன்னு ஒரு தாத்து, தூக்கி எரியறது. சோ என்னத்தை போட்டார் அப்படின்னா அந்த தஸ்மின்னு அப்படின்னா அவனிடத்தில் அர்த்தம். யாரிடத்தில்? தஸ்மின்னு அந்த காக்கே அந்த இந்திரபுத்திரே என்ன பண்ணார் அப்படின்னா இஷிகா அஸ்திரம் ஆஸ்தது. இஷிகா இஷிகா அஸ்திரம் அப்படின்னா அந்த ஒரு இதனால குஷத்தினால பண்ணப்பட்ட ஒரு அஸ்திரம் அது, ஓகேவா? அதை ராமஹ ராமரானவர் என்ன எப்படிப்பட்ட ராமர் அப்படின்னா ராமா அவபோதிதா ராமஹ. சோ ராமா அவபோதிதாங்கிறது ராமஹக்கு அட்ஜெக்டிவ், ராமா அப்படிங்கிறது உங்களுக்கு சீதா, ராமையா அவபோதிதா ராமஹ சீதையினால் எழுப்பப்பட்ட அந்த ராமரானவர் என்ன பண்ணார் அப்படின்னா தஸ்மின்னு அந்த இந்திரபுத்திரே அந்த இஷிகா அஸ்திரத்தை போய் எழுதினார், அடிச்சார் அத. அதனால என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னா ஆத்மானம் மூஜே தஸ்மாத்து ஏக நேத்திர வியேன சஹ. சஹ காக்கஹ இந்திரபுத்திரஹ ஆத்மானம் மூஜே தன்னுடைய ஆத்மானம்ங்கிறது செல்ஃப், தன்னை ரிலீஸ் பண்ணிட்டான். யார்கிட்ட இருந்து? தஸ்மாத்து ராமாத்து அந்த ராமன் கிட்ட இருந்து. எப்படி அப்படின்னா பிகாஸ் அஸ்திரத்தை எய்ஜிட்டா அப்படின்னா அது திரும்பி வர முடியாது. அஸ்திரம் சஸ்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா அஸ்திரம்ங்கிறது மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பண்றதெல்லாம் அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, பாசுபத அஸ்திரம் எல்லாம். அது மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த அஸ்திரம் வந்துருத்துனா அதை யாரு அனுப்புறாளோ அவளாலே அது வித்தவுட் அட்டாக்கிங் த டார்கெட்டு அந்த அஸ்திரத்தை அவ திருப்பி எடுத்துக்க முடியாது. அதனால அந்த அஸ்திரம் எதையோ ஒண்ணு அடிக்கணுமோனோ அவனுடைய ஒரு கண்ணை அடிச்சு கொடுத்து அந்த இந்திரபுத்திரனுக்கு. சோ தஸ்மாத்து ஏக நேத்திர வியம், ஒரு கண்ணனுடைய வியம்ங்கிறது வியகனா ஸ்பெண்ட்னு அர்த்தம், இந்த இடத்துல லாஸ். ஏக நேத்திரஸ்ய வியேன சக ஆத்மானம் மூச்சே அவன் தன்னை காப்பாத்தினுட்டான். எப்படி காப்பாத்தினுட்டான் அப்படின்னா ஒரு கண்ணை கொடுத்துட்டு தன்னை காப்பாத்தினுட்டான், உயிர் போகாம ஹி இஸ் சேஃப். இதுதான் ஸ்லோகார்த்தம். இதுல பதச்சேதம் பார்த்தேன்னா தஸ்மின்னு ஆஸ்தத்து இஷிகா அஸ்திரம் மூணு பதம் இருக்கு. रामः रामा अवबोधितः सरिया ரெண்டு பதம் அந்த ஆகா ஆகாரத்தை குறிக்கிறதுக்கு தான் அந்த அவர்க்கம் போட்டிருக்கா ஸ்லோகத்துல. ஆத்மானம் முமுச்சே தஸ்மாத் ஏக நேத்ர வேயன நாலு பதம் சஹ இது பதச்சேதம். அன்வயம் பார்த்தேன்னா ராமாவபோதிதா ராமஹ தஸ்மின் ஈஷிகா அஸ்திரம் ஆஸ்தத் சஹ ஏக நேத்ர வேயன தஸ்மாத் ஆத்மானம் முமுச்சே சரியா. ராம அவபோதிதா ராமா அவபோதிதா ராமஹ ராமா அப்படிங்கிறது சீதா அந்த ராமையா சீதையா அவபோதிதா ராமஹ எழுப்பப்பட்ட ராமர் தஸ்மின்னு அப்படின்னா அந்த காக்கே அவனிடத்தில் இஷிகா அஸ்திரம் இஷிகாங்கிற அந்த இதனால குஷத்தினால பண்ணப்பட்ட ஒரு அஸ்திரம் அஸ்திரத்தை ஆஸ்தது அப்படிங்கிறது எய்தினார் அப்படின்னு அர்த்தம். லுங்கனுடைய பிரயோகம் இது. லுங்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் சரியா. அசு க்ஷேபனே அஸ்யதி அப்படிங்கிறது தான் இதனுடைய லட்டு லகாரம் ஃபார்ம் ஓகேவா. ஆஸ்தத்து அப்படிங்கிறது லுங்கு பிரதம புருஷா ஏகவச்சனம் சரியா. ராமஹ ஆஸ்தத்து அதான் மெயின் சென்டென்ஸ் சரியா. என்ன ஆஸ்தத்து இஷிகா அஸ்திரம் ஆஸ்தத்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வர்பு இதுதான். ராமஹ இஷிகா அஸ்திரம் ஆஸ்தத்து ராமரானவர் இந்த இஷிகா அஸ்திரத்தை எய்தினார் சரியா. யார் மேல கஸ்மின்னு அவனிடத்தில் கஸ்மின்னு காதே அந்த இந்திரபுத்ரே ராமருக்கு என்ன அட்ஜெக்டிவ் ராமா அவபோதிதா ராமஹ ராமாவான அந்த சீதையினால் எழுப்பப்பட்ட ராமஹ சரியா இருக்கா. அதுக்கப்புறம் சஹ இங்க சஹங்கிறது யாருக்கு போறதுன்னா அந்த காக்கா அந்த இந்திரபுத்திர ஏக நேத்ர வியேன தஸ்மாத் ஆத்மானம் முமுச்சே அவன் அந்த இந்திரபுத்திர ஏக நேத்ர வியேன ஏக நேத்ரஸ்ய வியம் ஒரு கண்ணினுடைய லாஸ் வியம்ங்கிறது ஸ்பெண்டு சரியா. இந்த இடத்துல லாஸ்ன்னு அர்த்தம். ஏக நேத்ர வியேன அப்படின்னா ஒரு கண்ணினுடைய வியம் ஸ்பெண்டு பை ஜஸ்ட் பை ஸ்பெண்டிங் ஒன் ஜஸ்ட் பை லூசிங் ஒன் ஐன்னு அர்த்தம். சோ ஏக நேத்ரஸ்ய வியேன ஒரு கண்ணினுடைய ஒரு லாஸ்னால நஷ்டத்தினால் தஸ்மாத்து ராமாத்து அந்த அவர்கிட்ட தஸ்மாத்துன்னா அவர்கிட்ட இருந்துன்னு அர்த்தம். யார்கிட்ட இருந்து ராமாத்து ராமன் கிட்ட இருந்து ஆத்மானம் முமுச்சே ஆத்மானம்னா செல்ஃப் தன்னை முமுச்சேனா இது பண்ணிக்கொண்டான் ரிலீவ் பண்ணிக்கொண்டான் சரியா. தங்கிட்ட அவங்க அவர் ஆத்மானம்னா செல்ஃப் ஆத்மன் சப்தம் அது ஆத்மா ஆத்மானவ் ஆத்மான ஆத்மானம் சரியா. த்விதியா விபக்தி ஏகவச்சனம் தன்னை முமோச்ச முமோச்சங்கிறது முச்சுங்கிறதுதான் தாத்து முச்சு மோக்ஷனே முஞ்சதி முஞ்சதா முஞ்சந்தின்னு லட்டு உபயபதி முஞ்சதே முஞ்சேதே முஞ்சந்தேன்னு வரும். இங்க வந்து முமோச்ச அப்படிங்கிறது லிட்டு பிரதம புருஷா ஏகவச்சனம் முமோச்ச முமுச்சுதகு முமுச்சுகு அப்படின்னு வரும் சப்தம் ஃபார்ம் சரியா இருக்கா. சோ இங்க ராம அவ ராமா அவபோதிதா ராமஹ தஸ்மன் தஸ்மின் இஷிகா அஸ்திரம் ஆஸ்தத் சஹ ஏக நேத்ரவ்யேன தஸ்மாத் ஆத்மானம் முமுச்சே. சோ ராமா அவபோதிதா அப்படிங்கிறது சமஸ்த பதத்துல இருக்கு. ராமயா அவபோதிதா ராமா அவபோதிதா பிரதமா விபக்தி புல்லிங்கா அகாராந்தா ஏகவச்சனம் ராமஹங்கிறது உங்களுக்கு தெரியும் பிரதமா விபக்தி அகாராந்த புல்லிங்கா தஸ்மின்ங்கிறது தச்சப்தம் சப்தம விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கா இஷிகா அஸ்திரம் அப்படிங்கிறது இஷிகா அஸ்திரத்தை சரியா. அஸ்திரத்தை அப்படிங்கிறது துத்தியா விபக்தி ஏகவச்சனம் அஸ்திரம் அஸ்திரே அஸ்திராணி அஸ்திரம் அஸ்திரே அஸ்திராணி. அதுக்கப்புறம் ஆஸ்தத்து அப்படிங்கிறது லுங்கு பிரதம புருஷா ஏகவச்சனம் அசு க்ஷேபணே சரியா. அதுக்கப்புறம் சஹங்கிறது இங்க வந்து அந்த இந்திரபுத்திரனுக்கு அட்ஜெக்டிவா போறது புல்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஏக நேத்ர வியேன அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி அகாராந்த வியங்கிறது சப்தம் அகாராந்த புல்லிங்கா திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் ஒரு கண்ணினுடைய வியம் ஏக நேத்ரஸ்ய வியம் தேன ஏக நேத்ர வியேன தஸ்மாத் பஞ்சமி ஏகவச்சனம் தகாராந்தா புல்லிங்கா பஞ்சமி ஏகவச்சனம் ஆத்மானம் அப்படிங்கிறது ஆத்மன் சப்தம் ஆத்மா ஆத்மானவ் ஆத்மான ஆத்மானம் அப்படிங்கிறது துத்தியா விபக்தி ஏகவச்சனம் முமுச்சே அப்படிங்கிறது முச்சுங்கிறது தாத்து லிட்டு லகாரா பிரதம புருஷா ஏகவச்சனம் பரஸ்மைபதி சரியா இருக்கா. अर्थम अर्थः रामा अवबोधितः रामया सीतया so रामावबोधितः அப்படினா ராமயா ராமாங்கிறது யாருன்னா ராமயா சீதையா அவபோதிதஹ அப்படினா பிரபோதிதஹ எழுப்பப்பட்டவர்னு அர்த்தம் சரியா ராமஹ இது ராமருக்கு அட்ஜெக்டிவா போறது அதுக்கு அப்புறம் படிங்க தஸ்மின் காகே தஸ்மின் அவனிடத்தில் அப்படினா எவனிடத்தில் கான்டெக்ஸ்ட்ல காகே இந்திரபுத்ரே அப்படி அர்த்தம் அப்புறம் இஷி காஸ்திரம் அபி அபிமந்திரம் மந்திரிக்கப்பட்ட அப்படின்னா மந்திரோச்சாரணம் மூலமாக வெளில வந்த அஸ்திரம் அது அபிமந்திரிதம் குஷம் குஷம்ங்கிறது புல்லு மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்றாலும் சோ அந்த குஷத்தை வச்சுட்டு ஒரு மந்திரம் பண்ணி விடுறதுதான் இஷிகாஸ்திரம் சரியா அதுக்கப்புறம் க்ஷிபதி இருக்கும் அதனுடைய அக்ஷிபத்துங்கிறது லங்குல இருக்கு பிராக்ஷிபத்துங்கிறது பிராங்கிறது உபசர்க்கம் சரியா அதுக்கப்புறம் சஹ காக்கஹ சீங்க இந்த ஸ்லோகத்துல எல்லாம் பார்த்தேன்னா நீங்கதான் நீங்களே வந்து முன்னாடி ஸ்லோகத்துல இருந்து எடுத்துக்கணும் சஹ அப்படின்னு போடுவார் அந்த சஹ வந்து நீங்க ராமருக்கும் அப்ளிகபிள் ஆகலாம் இந்திரபுத்திரனுக்கும் ஆகலாம் கான்டெக்ஸ்ட் வைஸ் இந்த இடத்துல சஹங்கிறது காக்கஹ சரியா அப்புறம் தஸ்மாத்து நான் வந்து தஸ்மாத்துங்கிறது ராமாத்துன்னு சொல்லிட்டேன் தஸ்மாத்துங்கிறது அஸ்திராத்து அந்த அஸ்திரத்துல இருந்து தன்னை காப்பாத்தினான் because astram once release aachina it okay, will definitely okay. attack astrat eka netra vyayena dakshina akshi prado pradanena dakshina akshi pradanena akshina kannu kamakshi visalakshi nu solrom liya akshina kannu visalamana kannu irukkuva visalakshi சரியா தட்சிணாட்சி அப்படின்னா தட்சிணம்னா ரைட் வாமனா லெப்ட் தட்சிண அக்ஷி பிரதானேன தன்னுடைய ரைட் கண்ணை கொடுக்கறதுனால ஜஸ்ட் பை சாக்ரிஃபைசிங் த ரைட் ஐன்னு அர்த்தம் சரியா ஆத்மானம் தன்னை முமுச்சே மோச்சயதி ஸ்ம முமுச்சே அப்படின்னா மோச்சயதி ஸ்ம முமுச்சேங்கிறது வசதியான சம்ஸ்கிருதம் மோச்சயதி ஸ்மங்கிறது சாதாரணமான சம்ஸ்கிருதம் ஸ்மா போட்டு பாஸ்ட் டென்ஸ் கொண்டு வந்துடுறோம் அப்புறம் மேல பாவாக படிங்க भावः सीतया प्रबोधितो रामः काकस्य चेष्टितम् अवबुद्ध्य तस्मिन् कुशमेकम् अभिमन्त्रय சீதையா பிரபோதிதா ராமः சீதையினால் எழுப்பப்பட்ட ராமரானவர் காகஸ்ய சேஷ்டிதம் காக்காவினுடைய அந்த சேஷ்டிதம்னா விவகாரம் அந்த பிஹேவியரை அந்த ஆக்ஷனை என்ன அவபுத்திய அறிந்து கொண்டு லெப்புல இருக்கு அவ உபசர்க்கம் புத்து லெப்புல இருக்கு தஸ்மின்னு அவரிடத்தில் அவனிடத்தில் அந்த காகே குஷமேகம் ஒரு குஷத்தை அபிமந்திரிய மந்திர ரூபமாக பிராயுங்த அப்படின்னா எரிந்தார்னு அர்த்தம் அயுக்த அதனுடைய யுத்தங்கிறது தாக்குவங்க பிராயுங்த அப்படிங்கிறது பிர பிளஸ் அயுங்த சரியா லங்ல காரம் அது சரியா யுஜ்ஜுங்கிறது தான் உங்களுக்கு வந்து அங்க தாத்து அதனுடைய யுனக்தி யுங்தக யுஞ்சந்தின்னு வரும் லட்டு அதான் பிராயுங்த அதுக்கப்புறம் சஹ காக்கஹ தஸ்மாத் அஸ்திராத்து பிரிச்சுக்கணும் தஸ்மாத் அஸ்திராத்து ஆத்மனாம் ஆத்மானம் आत्मानं मोचयितुम् असमर्थः सन् त्रीन् लोकान् सम्परिक्रम्य तमेव शरणं गत्वा दक्षिण अक्षित प्रदानेन विमुक्तो अभवत् दक्षिण अक्षि प्रदानेन विमुक्तः अभवत् सो एन्नाच्चु अप्पडिना சீத சக காக்கஹ அந்த காக்காவானது தஸ்மாத்து அஸ்திராத்து அந்த அஸ்திரத்துக்கிட்ட இருந்து ஆத்மானம் தன்னை மோச்சயித்தும் காப்பாற்றி கொள்வதற்காக துமுனந்தத்துல இருக்கு முச்சுதாத்து அசமர்த்தா சன்னு he was unable to save himself from that weapon அசமர்த்தா அப்படின்னா இன்கேபபிள்னு அர்த்தம் அசமர்த்தா சன்னு சோ ரொம்ப இட்ஸ் a very powerful weapon so he was not able to save himself அதனால என்ன பண்ணான் அப்படின்னா த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய மூணு லோகங்களையும் சுத்தி கொண்டு பரிக்ரம்ய सम्यक परिक्रम्य सरिया सम परिक्रम ल्यप रेंडु उपसर्गम इरुक्कु सम्ंगறது ஒரு உபசர்க்கம் பரிங்கிறது உபசர்க்கம் கிரம்ங்கிறது தான் தாத்துவங்க லபந்தத்துல இருக்கு சுற்றி விட்டு பிறகு தமேவ சரணம் கத்வா அந்த இதுகிட்டே சரணத்தை அடைந்து எது தமேவங்கிறது அந்த அஸ்திரத்துக்கிட்டே சரணத்தை அடைந்து தட்சிண அக்ஷி பிரதானேன ரைட்டு கண்ணா கொடுத்ததுனால விமுக்தா அபவத்து சரி உயிர் போறதுக்கு பதிலா ஒரு கண்ணு போனா ஓகே அப்படின்னுட்டு விமுக்தனாக ஆனா சோ காக்கஹ விமுக்தஹ அபவத் இதான் மெயின் சென்டென்ஸ் காக்கஹ விடுபட்டவனாக ஆனான் சரியா இருக்கா சோ அதுதான் இங்க சோ தஸ்மின் ஆஸ்தத் இஷீகா அஸ்திரம் ராமோ ராமாவபோதிதஹ ஆத்மானம் முமுச்சே தஸ்மாத் ஏக நேத்ர வ்யயேன சஹா சரியா இதோட கிளாஸை முடிச்சுக்கலாம்.